ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து மெச் பை அமேசான் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன். டிசைன் பண்ணி அதை வந்து டிஷர்ட்டில் மற்ற இதிலலாம் வந்து லிஸ்டிங் பண்ணி அமேசானில் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் நான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே பழைய அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நான் மூணு டிசைன் பண்ணி சரியாக குவாலிட்டி இல்லாதனால அவங்க என்னோடய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். நான் அதில் சொல்லியிருந்தேன் எப்படியும் வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டை டிக்ளைன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தான் அதை பற்றி காமிக்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 27/8, அதாவது 27ஆம் தேதி எனக்கு மெயில் வந்துடுச்சு. அது என்னங்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டியர் கண்டென்ட் கிரியேட்டர், வி அப்ரிசியேட் யூ இன்ட்ரெஸ்ட் பட் வி ஆர் அனேபிள் டு எக்ஸ்டெண்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து எம்டர்க் மாதிரியே அனுப்பியிருக்கிறாங்க. அனேபிள் டு எக்ஸ்டெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்டர்க்லேயும் இதே மாதிரி தான் வரும். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஆனால் வந்து எங்களால் இன்விடேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. இதை வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறமும் அதில் என்ன வருதுங்கிறத இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ ஃபார் ரிக்வெஸ்டிங் அன் அமேசான் மேட்ச் ஆன் டிமாண்ட் அக்கௌண்ட். We appreciate your interest, but your account request has been declined. We thank you for taking the time to introduce yourself to us and encourage you to check out selling option on Amazon. So, this is my friends. க்ரியேட் பண்ணி எனக்கு டிசைன் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி சரியில்லை அப்படின்னால என்னோடய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனால தான் வந்து ரெண்டாவது டைம் என் பேர்லேயே க்ரியேட் பண்ணதுனால அவங்க வந்து இது மாதிரி டிக்ளைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துருச்சு, என்ன மெயில் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ரீசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல போயிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். பெஸ்ட்டு ப்ராக்டிஸு, ராயல்ட்டிஸு, ராயல்ட்டிஸ்னால் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கிடைக்கும், கண்டென்ட் பாலிசி, கண்டென்ட்லாம் என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று விடாமல் படித்து பாருங்கள். எதில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை வச்சு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி டிசைன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நான் அப்படியே வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை வந்து எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு, எனக்கு என்ன மெயில் வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.